ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ഇരുപത്തി ആറ് എട്ട് ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ട് വിളമ്പി വരുടം ആവണി മാതം പത്താം തീയതി ഞായറ്റുക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി പൗർണമി മാലൈ ഐന് മണി മുപ്പത്തൈന് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് പ്രഥമൈ നക്ഷത്രം അവിട്ടം. പിൽപ്പകൽ ഒരു മണി നാൽപ്പത്തിയെട്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് സതയം. നല്ല നേരം കാളെ ആറ് മണി പതിനൈന് നിമിടത്തിലിരുന്ന് ഏഴ് മണി പതിനൈന് നിമിടം വരെ മാളെ മൂന്ന് മണി പതിനൈന് നിമിടത്തിലിരുന്ന് നാല് മണി പതിനൈന് നിമിടം വരെ രാഘുകാലം മാളെ നാല് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ആറ് മണി വരെ യമകണ്ഠം മതിയം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ കുളികൈ കാലം മതിയം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി മുപ്പത് നിമിടം വരെ. ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രം പൂസം ആയില്യം. പൗർണമി തിഥിയാകിയ ഇന്ന് വാണവയൽ സാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻ ഗണിത സാസ്ത്രപ്പടി പിറപ്പ് എൻ എട്ട് വിധി എൻ ഒൻപത്. പഞ്ചഭൂത സാസ്ത്രപ്പടി മേൽനോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനപ്പലങ്ങളെ പാക്കലാം. ഉളപ്പയും ഉയർവയും നേശിക്കക്കൂടിയ മേസരാശിക സാർന്ന ഭാഗ്യവാൻകൾക്ക് ശിഖരങ്ങളെ സന്ധിക്കക്കൂടിയ സിറപ്പാണ് നാൾ. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിക്ക് സപ്തമസ്ഥാനത്തിലെ ഗുരു ഭഗവാൻ അമർന്ന് അന്ത ഗുരു ഭഗവാൻ സരി സപ്തമ പാർവയാക ഉങ്ങളുടെ ജന്മരാശിയെ പാകുന്നതിനാൽ കഷ്ടപ്പെട്ട് ഉളയ്ക്കുന്ന ഒവ്വൊരു മനുഷ്യർക്കും അതിഷ്ടപ്പെട്ട് വാഴക്കൂടിയ വായ്പകൾ അളമോതും. അസ്ട്രോ ബയോരിത ശാസ്ത്രപ്പടി പത്താം ഇടത്തിൽ മാന്തി ഭഗവാൻ ഇരിക്കുന്നതാല് നട്പ് വിഷയത്തിൽ കവനമായിരിക്കുന്നത് നല്ലത്. ആൺമീക ശാസ്ത്രപ്പടി ഇന്നയ വഴിപാട്ട് ദൈവം ഗാരണീശ്വരർ. അധിഷ്ഠയൻ ഐന്ത് അനുകൂലമാണ് വർണ്ണം കരു നീളം അധിഷ്ഠ എഴുത്തുക്കൾ ഐ ജി. എല്ലോർ മനതിലും എളിതിൽ ഇടം പിടിക്കക്കൂടിയ ഋഷഭരാശിയെ സാർന്ന ബാക്കിയവാൻകൾക്ക് ഉളപ്പിർക്ക് തകുന്ന ഊതിയം കിടക്കക്കൂടിയ ഉന്നതമാണ് നാൾ. നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിക്ക് ബാക്കിയ സ്ഥാനത്തിലെ സപ്തമസ്ഥാനാധിപതി സെവ്വായ് ഭഗവാൻ ഉച്ചം പെറ്റു ഇരിക്കുന്നതിനാൽ കളി അതേസമയത്തിലെ നടിപ്പ് നാട്യം പാട്ട് இந்த மாதிரியான துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அந்த வாய்ப்புகள் மூலமாக பிரபல்யம் அமையக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் இன்றைய நல்ல உதயமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எஃப். மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில மாணவர்கள் அல்லது ஒரு சில இளைஞர்கள் அல்லது ஒரு சில பெரியோர்கள் இன்றைய நாளில் அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சியம்மன். அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எஸ். உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட அந்த சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும் பொழுது சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசர். அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ.
நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய பாக்கியம் உருவாகும். ஒரு சில இடங்களில் எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YV. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கடைபிடிக்கக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் மரியாதை அதிகமாகும். பெற்றவங்களுடைய ஆசி இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. அதிர்ஷ்ட அதாவது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியம் உருவாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத கிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக கல்வி கற்றுக்கிட்டு உத்தியோகம் இல்லாமல் உதவ முடியாமல் இருந்த இளைஞர்களுக்கு இந்த எண்ணால் நல்ல உத்தியோகம் தேடி வரும். நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி அலைபேசி வழியாகவே வரும். அதே சமயத்தில் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வும் விரும்பிய இடம் மாற்றமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அனைத்து துறையில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் இன்றைய நல்ல வருமானம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GQ.
வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு நிதி நிலை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பண்பாடு தவறிய ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை நேசிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த மோதல் விலகி வேறு விதமான, அதாவது திருமணம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஏற்பாடு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்தப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கு அல்லது ஒற்றுமையாக இருப்பதற்கு அல்லது கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே குடும்பத்தில் களங்கமில்லாத நன்மைகள், குடும்ப ஒற்றுமை அதிகமாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோமாதா வழிபாடு சிறப்பான வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. கோமாதா வழிபாடு எந்த ஒரு பசுமாட்டையும் அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தில் இருந்து சூரிய பகவானை நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பசுமாட்டுடைய பின்புறத்துக்கு கீழே, அதாவது பெருவிரலில், வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு முடிந்தால் அங்கே அந்த பசு இட்ட சாணியை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சாணம் தெளிக்கிறது. வீட்டுடைய வாசல் பகுதியிலேயோ அல்லது 4 மூலைகளிலேயோ அல்லது ஒரே ஒரு கைப்பிடி சாணத்தை எடுத்து வீட்டில் பூஜை அறையில் சந்தன பொட்டு வச்சு நீங்கள் பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கணவனை புரிஞ்சிக்காத மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவியை புரிஞ்சிக்காத அதாவது கணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசை ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை, அற்புதமான ஒரு பக்குவத்தை இந்த சாணம் போட்டு அல்லது சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வச்சு குடும்ப ஒற்றுமை உரிமை ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்காக இந்த கோமாதா வழிபாடு வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.